Hi, hello friends, welcome back to our channel. In this video, we have wholesale price stainless steel collections. We will talk about this. We will talk about this. We will talk about Nandhini stores. We will talk about all kitchen items. We will talk about stainless steel aluminium. நிறைய பேக்கரியில் யூஸ் பண்ணுறது கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பிராஸ் ப்ரான்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஆன்லைன் ஃபெசிலிட்டி கூட இருக்குது, ஆன்லைன்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஆர்டர் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் ப்ரைஸ் வர உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ஷாப்போட அட்ரஸ் டீட்டெயில் காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இந்த சின்ன ஸ்பூன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.50 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா சின்ன பிளேட்டு கூட்டு பொரியெல்லாம் வைக்கிற மாதிரி. ஸோ லஞ்ச் பிளேட்லாம் கூட அவைலபிள் இருக்குது, நிறைய மாடலில் இருக்குது. ஸோ ரிட்டன் கிஃப்ட்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே செக் அவுட் பண்ணலாம், ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. டிஃபன் பாக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, பிளேட்ஸ் அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பிளேட்ஸ் தான், முரமாக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் நிறைய சைஸ் இருக்குது, 245 ருபீஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 156 ருபீஸ், இதில் நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸ் நம்ம வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 230 ருபீஸில் ரைஸ்லாம் வடிகட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து லஞ்சுக்கு யூஸ் பண்ணுற பிளேட்ஸ் தான், ரிட்டன் கிஃப்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் தாமூலம் மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனாமல் கோட்டிங்கோட வர மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் தான். இது பார்த்திங்கன்னா 85 ருபீஸில் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல அகலமான கண்டெய்னர் தான், மாவு இட்லி பேட்டர்லாம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கோதுமை மாவு அரிசி மாவு மசாலா ஐட்டம்லாம் கூட இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எனாமல் கண்டெய்னர்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க, நிறைய சைஸஸ்லாம் நிறைய மாடலில் இருக்குது. ஸோ நீங்கள் கிச்சனில் வந்து ஷெல்ஃபில் வந்து மசாலா ஸ்பைசஸ் தால் இது மாதிரிலாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பெரிய பெரிய ஸ்டோரேஜ் கண்டெய்னர். இந்த மாதிரி எனாமல் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து வேறு எங்கேயுமே இவ்வளோ கலெக்ஷன் நான் பார்த்ததில்லை, ஏன்னா இங்கே நிறைய அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் வேணும்னா கண்டிப்பாக இங்கே செக் பண்ணலாம். ஸோ 58 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு இந்த எனாமல் பாக்ஸஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதிலே வந்து லஞ்ச் பாக்ஸ்லாம் கூட இருக்குது, இது வந்து லஞ்ச் பாக்ஸாக யூஸ் பண்ணலாம், நல்லா ஏர் டைட்டாக இருக்குது, 90 ருபீஸ். இதெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்தது, உங்களுக்கு நல்ல வெயிட்டாக கூட இருக்குது, சுகரு சால்ட்டு அந்த மாதிரி கூட போட்டு வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம ட்ரே தான், மோல்டிங்க்கு யூஸ் பண்ணுற ட்ரேஸு, கடலை மிட்டாய் பர்பி அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா அந்த ட்ரே கூட நிறைய இருக்குது. பேக்கரியிலலாம் யூஸ் பண்ணுற மாதிரி, கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்பூன் அந்த மாதிரிலாம் கூட நிறைய வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். ஸோ நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சைஸஸில் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் நல்லா பெருசு, கோதுமை மாவு அரிசி மாவுலாம் வந்து போட்டு வச்சுக்கலாம், ரைஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா 230 ருபீஸில் 3 kg கெப்பாசிட்டி. ஸோ இது வந்து அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ், 418 ருபீஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல பெரிய சைஸு, கோதுமை அரிசி அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், 492 ருபீஸில் 7 kg கெப்பாசிட்டி இருக்கும். இதில் வந்து இட்லி பாத்திரம் தான், இந்த மாதிரி தூக்கெலாம் கூட அவைலபிள் இருக்குது. இதெல்லாம் வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், 54 ருபீஸில் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக வர லஞ்ச் பாக்ஸ் தான். ஸோ ஆப்பிள் ஷேப்பில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கண்டெய்னர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு நிறைய மாடல், லைன் போட்ட மாதிரி ப்ளைனாக வரக்கூடியது. இதெல்லாம் வந்து நம்ம சாதம் குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பாட்ஸு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய ஸ்டோரேஜ் கண்டெய்னர், 110 ருபீஸ் தான், நல்ல பெருசாக இருக்குது. 1/2 kg 1 kg நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா டிஷ் ரேக்கு, பிளேட்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது டம்ளர் ஹோல்ட் பண்ணுறதுக்கு, 6 டம்ளர் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இதில் ரெண்டு சைடும் வந்து டம்ளர், பெரிய டம்ளர்லாம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா வந்து தண்ணியெலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே, வெளியில் பார்த்திங்கன்னா எனாமல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1654 ருபீஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து லீஃப் மாதிரி வரும்ல அந்த மாதிரி பிளேட்ஸ் தான், லஞ்ச் பிளேட்டு பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்லாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க. இது மாதிரி சர்விங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் எனாமல்லோட வர மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே பார்த்திங்கன்னா அதெல்லாம் குத்து விளக்கு, 70 ருபீஸில் இருக்குது, 1 அடி சைஸில் வருது. ஸோ நிறைய இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கூட குத்து விளக்கு இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு.
ஸோ வேறு எங்கேயுமே இந்த மாதிரி பார்த்ததில்லை. இதெல்லாம் வந்து பெரிய பெரிய தாம்பூலம் அண்டாலெல்லாம் மூடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த பெரிய மூடி இதெல்லாம். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வடிகட்டுறதுக்கு கீழே அந்த ஃபூட்டோட கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடும் ஹேண்டிலும் வருது. 216 ருபீஸில் நல்ல பெரிய டெப்த்தாக இருக்குது, அகலமாகவும் இருக்குது. இதெல்லாம் வந்து குக்கரில் வந்து நம்ம ரெண்டு இதை விதமாக வச்சுக்கலாம். ரைஸ் ஒன்றில் மேலே வந்து பருப்பு அது மாதிரி வேக வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரைஸ் அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். இதெல்லாம் ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான், ரவுண்டாக வரக்கூடியது. 146 ருபீஸில் இருக்குது. இதில் இந்த உங்களுக்கு ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், டெப்த்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாமே குக்கரில் வைக்கிற அந்த பாக்ஸஸ் தான். ஸோ 3 kgலேருந்து 5 kg வரைக்கும் வந்து உங்களுக்கு சைஸஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வந்து வரக்கூடிய விளக்கு. மேலே வந்து பார்த்திங்கன்னா பீகாக்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. டஸ்ட்பின்னு, அப்புறம் வந்து லஞ்ச் பாக்ஸ்லேயே பெரிய சைஸை இது ஹோட்டலெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல அதெல்லாம் கூட வந்து வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டவரா செட்டு, பூஜாரெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி சந்தன கிண்ணம், பன்னீர் தெளிக்கிறது, அப்புறம் வந்து குங்குமம் வைக்கிறது, இது மாதிரி நிறையா இங்கே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன பவுல்ஸ் தான், கூட்டு பொரியல் அதெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். சின்ன சின்ன ஸ்டோரேஜ் கண்டெய்னர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சோப் பாக்ஸு ஸ்டீல்லே வருது, 41 ருபீஸில் இருக்குது. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பத்திலாம் வந்து ஹோல்ட் பண்ணுறது, ஊதுபத்தி, சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமுக்குற மாதிரி இல்லாமல் ஸ்க்ரூ டைப்பில் வர மாதிரி. நெக்ஸ்ட் இதெல்லாமே வந்து அலுமினியத்திலே வரக்கூடிய கடாய், பாட்லாம் இங்கே வச்சுருக்காங்க. பிளேட்ஸு, லிட்டு, ட்ரே, அப்புறம் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் அதெல்லாம் இங்கே இருக்குது. இதெல்லாம் ஆப்பிள் ஷேப்பில் வரக்கூடிய பாக்ஸஸ் தான். இது வந்து புளிலாம் வடிகட்டுவாங்கள்ல அது 112 ருபீஸில் இருக்குது. நல்ல லாங் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து சர்விங்க்கு யூஸ் பண்ணுறது தான், நல்ல ஏர் டைட் லிட்டோடு வரக்கூடியது. இந்த மாதிரி கடாயெல்லாம் கூட அவைலபிள் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா பேஸ்கெட் மாதிரி வரும். இதில் அலுமினியத்தில் நிறைய சைஸில் வச்சுருக்காங்க. இது வந்து ஸ்டீலில் உங்களுக்கு பெரிய லிட்டோடு வர மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி, 2928 ருபீஸில், 20 லிட்டருக்கு வரைக்கும் நம்ம வந்து தண்ணி இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மேலே ரெண்டு சைடும் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ சீர்வரிசைக்கெலாம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே செக் பண்ணலாம், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எனக்கு பித்தளில், அலுமினியத்தில், அப்புறம் வந்து பிராஸ், பிரான்ஸ்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. பொங்கல் பானை, தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இதில் வந்து பெரிய ட்ரே, ஹோட்டலில் பேக்கரியிலலாம் யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ட்ரேலாம் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரே வந்து நம்ம வீட்டில் வந்து ரைஸ்லாம் வந்து காய போடுறதுக்கு, கோதுமைலாம் நம்ம வாங்குவோம் இல்லையா கடையில், அதெல்லாம் காய போடுறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். எனக்கு டக்குன்னு இந்த ஐடியா வந்து தோணுச்சு. வெயிலில் காய வைக்கிறதுக்கு, பருப்பெல்லாம் வந்து வண்டு ஏதாவது விழுந்துருச்சுன்னா நம்ம வந்து வெயிலில் காய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரேலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டீலில் வரக்கூடிய ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். அதில் வந்து நம்ம தண்ணி ஸ்டோர் பண்ணி கீழே வந்து டேப் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஈஸியாக வந்து நம்ம தண்ணி திறந்து விட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பெரிய பெரிய பானை, நம்ம குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் யூஸ் குக் பண்ணுறதுக்கு, பால்லாம் வந்து காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து டவரா செட்டு, ஸ்டீல்லே வரக்கூடியது. கீழே பார்த்திங்கன்னா காப்பரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிரியாணிலாம் பண்ணுறீங்கன்னா அடி பிடிக்காது. ஸோ இது வந்து ஆப்பிள் ஷேப்பில் வரக்கூடிய கண்டெய்னர்ஸ் தான். ஸோ லஞ்ச் பாக்ஸ் மாதிரி இதெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு நீங்கள் பிளான் பண்ணலாம், நல்லா செட்டாகவே வச்சுருக்காங்க. ஸோ 46 ருபீஸில் இருக்குது இது. ஸோ ப்ரைஸும் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கம்மி பண்ணியே கொடுப்பாங்க. நம்ம சேனல் நேம் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து அயனில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ், ஸ்டீல், அயன், அலுமினியம், இது மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே இங்கே இருக்குது. கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கடாய் அதெல்லாம் கூட இங்கே இருக்குது. ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ணுவாங்கள்ல அது, அப்புறம் ஜாரணி, பூந்தி பண்ணுற ஜாரணிலாம் கூட இருக்குது. கேஸ்ட் அயன் கூட வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பெரிய பெரிய இட்லி பாத்திரம் தான். இது பார்த்திங்கன்னா 70 இட்லி வரும், கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணலாம். 1883 எல்லாத்துக்குமே ப்ரைஸ் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 50 இட்லி வரும், 1640 ருபீஸில். இதெல்லாம் பெரிய பானை, நிறைய பேருக்கு வந்து குக் பண்ணணும் அப்படின்னா இந்த இது யூஸ் பண்ணலாம். பெரிய டவரா செட் இதெல்லாம் இல்லை, ரெண்டு டிசைனாக வச்சுருக்காங்க, பிளெயினாக வருது, அப்புறம் வந்து பொட்டு பொட்டாக வர மாதிரி. இது பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் மில்க்லாம் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல, ரோஸ் மில்க் விற்கிறவங்கலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அது கூட நம்ம வீட்டில் கூட அதை நம்ம யூஸ் பண்ணலாம், கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பெரிய கரண்டி, 115 ருபீஸில் வருது, 92 ருபீஸ்.
இந்த மாதிரி அலுமினிய வாலிலாம் கூட வச்சுருக்காங்க. 480 ருபீஸில் இருக்குது. இதில் சின்ன சைஸ்லாம் இருக்குது. பிராஸில் கூட இந்த பக்கெட்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து மெடிக்கல் கிட் பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. இது வந்து இடியாப்பம் புளியிற அச்சு தான். அதிலே பெரிய சைஸு 342 ருபீஸில் வருது. ஹேண்டிலோடு வரும். டாக்டர்ஸ்லாம் வச்சுருப்பாங்கள்ல அது மாதிரி. இது வந்து பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ட்ரே, அப்புறம் பப்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து குக் பண்ணுவாங்கள்ல அந்த ட்ரேலாம் இங்கே இருந்தது. இது பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸ், அலுமினியத்தில் வருது. இதில் சாஸ் பேன், அப்புறம் இது பார்த்திங்கன்னா 25 லிட்டரில் மில்க்லாம் கொண்டு வருவாங்கள்ல அந்த இது. ஏன் பெரிய பெரிய ட்ரே இங்கே வச்சுருக்காங்க அலுமினியத்தில் வர்றது. அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியத்திலே கடாய், உங்களுக்கு லைட் வெயிட்லேயும் இருக்குது, ஹெவி வெயிட்டில் வேணும்னாலும் அந்த மாதிரி கூட இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெயிட் போட்டு தான் வந்து சொல்லுவாங்க. ப்ரைஸ் ஒரு சில இதில் இல்லை, அதெல்லாம் வந்து உங்களுக்கு வெயிட் கணக்கில் வரும். இது பார்த்திங்கன்னா மெஷரிங் கப் மாதிரி இருக்கும். 90 ருபீஸில் இருக்குது. இது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா மெஷர்மெண்ட்டும் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம குளிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுற மக்காக கூட யூஸ் பண்ணலாம் இந்த அலுமினியமாக. அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியத்திலே வரக்கூடிய கடாய், இந்த மாதிரி சின்ன சின்ன சர்விங்க்கு யூஸ் பண்ணுற பார்ட்ஸ்லாம் இருக்குது அலுமினியத்திலேயே. இதெல்லாம் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். சுடுதண்ணி வைக்கிறதுக்கு, மில்க் பாயில் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். அதிலே இந்த கல் சட்டின்னு சொல்லுவாங்கள்ல இதெல்லாம் வந்து நல்ல வெயிட்டாக இருக்கும். இதெல்லாம் பெரிய பெரிய இட்லி பாத்திரம் தான். கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி கூட இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம இண்டாலியமில் வருது. இதெல்லாம் நல்ல வெயிட்டாக இருக்கும். மேலே இந்த மாதிரி ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பிளேட்ஸ் தான். 30 ருபீஸ், 28 ருபீஸ் இந்த மாதிரி வரும். இது வந்து ஹோட்டல்லலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல 30 இட்லி பண்ணுறதுக்கு, 248 ருபீஸில் வருது. ஸோ ஹோட்டலில் யூஸ் பண்ணுற இந்த ஸ்கொயர் இட்லி பாக்ஸஸ்லாம் கூட இருக்கீங்க. இது பார்த்திங்கன்னா 620 ருபீஸில் 10 இட்லி வர மாதிரி. இது நல்ல பெருசு, 1118 ருபீஸில் 23 இட்லி வரும். இதில் இதெல்லாம் குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது, கிரேவி சாதம்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டீல்லே வரக்கூடிய பேஸ்கெட், நம்ம பாத்திரம் விலைக்கு போடுறதுக்கு யூஸ் பண்ணுற பேஸ்கெட்லாம் இங்கே இருந்துச்சு. 577 ருபீஸில் இது ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரும். ஸோ அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரவுண்டாக வரக்கூடியது. இது வந்து நல்ல வெயிட்டாக இருந்தது, அதை விட குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து வாட்டர் கேன்லாம் நம்ம போட்டு வைப்போம்ல அதுதான். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.